ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கிளப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 43 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்றீங்களா? தயவு செய்து உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் எண்ட் ஆஃப் தி டே சூப்பரான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரிசல்ட்டை நமக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக ஒரு 3-4 டேஸ்ன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-2 டேஸ் வீடியோ வரல. அடுத்து ஆல்ரெடி நான் அந்த அன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன், லேட் அப்டேட் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 டேஸாக நான் வந்து வீடியோ போடலை. ரீசன் பல காரணங்கள் இருக்குது, அது கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, தம்பிக்கு கிட்டத்தட்ட 1 வீக்காகவே ஃபீவர் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, கொஞ்சம் வேண்டுதல் இருந்துச்சு. சித்திரைக்கு வந்து நான் வந்து மொட்டை அடிக்கிறேன். பிள்ளைகளுக்கு அவங்க வயிற்றுல இருக்கும் போதே வேண்டுதல் வச்சுருந்தது தான். லாஸ்ட் இயர் வந்து குலதெய்வத்துக்கு முடி கொடுக்கறனால வந்து நாங்கள் குலதெய்வத்துக்கு முடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே கொடுக்க முடியும். அதனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுதான் சரி இந்த சித்திரைக்கு முடி கொடுத்துடலாம் வரையா அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அது தட்டி கழிச்சுட்டே போகும். என்னென்ன சில சத்து கண்டினியூஸாக 1 வீக் வந்து ஃபீவர் வந்து விட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நான் பயந்துட்டேன். அதனால் நம்ம வந்து அந்த கொஞ்சம் பொங்கல் வைக்கிறது நிறைய வேலை. அன்னைக்கு ஃபுல் டே ஃபுல்லாக அவங்களுக்கு மொட்டை அடித்தது. சண்டே அன்னைக்கு மொட்டை அடித்தோம். சண்டே தானே மொட்டை அடிச்சிங்க? ஃபஸ்ட்டு 2 டேஸ் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே பொங்கல் வைக்கிறதுனா என்னென்ன வேலை இருக்குமோ வீட்டில் இருக்குது அதெல்லாமே தனி ப்ளாகில் பேசுகிறேன். நிறையா ஒர்க் லோடு, அதுவும் வெளியில் போக வேண்டிய வேலை, அது இதுன்னு பயங்கர ஒர்க் லோடு இருந்துச்சு. அந்த ஒர்க் லோட்லாம் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணலைன்னா அப்புறம் அதுக்காக செப்பரேட்டாக ஹஸ்பண்ட் ஒரு நாள் லீவ் போடணும். தனித்தனியாக ஒவ்வொரு நாள் லீவ் இருக்கும்போதே பண்ணால் மட்டும்தான் உண்டுங்கிறனால கொஞ்சம் என்னோட ஒர்க் அவுட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டயட்லலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, இத்தனை நாட்களும் டயட் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, என்னமோ தெரியல இந்த சேலஞ்ச் இப்படி போகுது. சரி ஓகே, இருந்தாலுமே இந்த சேலஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போகிறது எனக்கு ஹாப்பி தான். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்மளால் வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியுமா? ஒரு 90 டேஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 365 டேஸில் 90 டேஸ் மட்டும் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை எப்படி பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது, அது வீடியோ எண்டில் சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், இப்போ ரொம்ப நேரம் போயிடுச்சு. அதனால் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடலாமா? வாங்க இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற சூரிய நமஸ்காரம், வார்ம் அப், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து சூரிய நமஸ்காரம், வார்ம் அப், இது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க இப்போ சூரிய நமஸ்காரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து வார்ம் அப், ஹேண்ட் ரொட்டேட்டர். 1, 2, 3, 4, 5. பேக் ரொட்டேட்டர். 1, 2, 3, 4, 5. லெஃப்ட் ஹேண்ட் ரொட்டேட்டர். 1, 2, 3, 4, 5. பேக் ரொட்டேட்டர். 1, 2, 3, 4, 5. டபுள் ஹேண்ட் ரொட்டேட்டர். 1, 2, 3, 4, 5. பேக் ரொட்டேட். 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் ஷோல்டர் ரொட்டேட். 1, 2, 3, 4, 5. பேக் ரொட்டேட். 1, 2, 3, 4, 5. ஓகே, நெக்ஸ்ட். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஓகே, நெக்ஸ்ட். 1
இல்லையா, இந்த ஸ்லோவ்லயே அதாவது இப்ப நார்மலா நான் பண்ணிருக்க ஒரு நார்மலா பண்ணிருக்க டைம்லயே வந்து ஒர்க் அவுட் எல்லாமே கொண்டு போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஆவி வந்து ஆடுற மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன் லாஸ்ட் வீடியோவே ஷேர் பண்ணியிருப்பாங்க பத்தி. அதே புரியுது, நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் வந்து நல்லா ஸ்லோவா நார்மலா பண்றாங்க, நீங்க மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சில கால் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க எனக்கு, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா பண்றீங்க அவங்க கூட சேர்ந்து பண்ண முடியலன்னு. சரி ஓகே, அவங்களே சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லுங்க, டைமிங் குறுக்கி கொண்டு வரணும்னு பார்க்குறேன். பட் நம்ம ரொம்ப ஸ்லோவாக பண்ணும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆகும், தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு நான் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க, அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக வரல, ஃபாஸ்ட்டாக பண்ணால் ரொம்ப பெயினாக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காகவே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. சரி ஓகே, இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 24 25. ரிலாக்ஸ். ஓகேங்களா, இந்த அளவுக்கு ஸ்லோவா பண்ணா ஓகேங்களா உங்களுக்கு? என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட்.
6 7 8
நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ரிலாக்ஸ். Okay, next workout start. 15 கவுண்ட் பண்ணோடையுமே முடியல. ஓகே, ஸ்குவாட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். 5 கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிக்கலாம் சரிங்களா. பயங்கரமா வேர்க்குது, கண்ணுல எல்லாம் வேர்வை தண்ணி வந்தாலும் எரியுது கண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட்.
ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்ண போறேன். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். வாங்க இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். டுடே ஒர்க் அவுட்டை நான் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையாங்கிறத போகும்போது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. டுடே சூப்பரா ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பயங்கரமா ஸ்வெட் ஆயிருக்கு. நல்லா ஸ்லோவா பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்வெட் ஆகுது. பரவாயில்ல, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஒரு குட் ஃபீல் கிடைக்குது எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே ஸ்லோவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஸ்லோவாக பண்ணுறது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வரப்போகிற நாட்களில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த 90 days ப்ரோக்ராம்ங்கிறது, இப்போ நாங்கள் எப்படி உங்க கூட 90 days ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் தான் கிட்டத்தட்ட 43 வரையும் வந்தாச்சு இல்லையா. பேலன்ஸ் வந்து ஒரு 47 days தான் இருக்கு. மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்பா, கூட குறைய இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 47 days இருக்குன்னு வச்சுக்கீங்களா, 47 to 50 days இருக்குது கரெக்டா. இந்த 90 days நானே வந்து இடையில ஸ்கிப் பண்ணி தான் பண்ணிருக்கேன். இந்த 90 days பிளான 365 days எப்படி அப்ளை பண்ணலாம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள்லயா, இந்த 365 நாட்கள்ல டெய்லியும் எல்லாராலையும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அது முக்கியமா இந்த ஹெல்த்தை ரொம்ப லவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டே என்னால பண்ணாம இருக்க முடியாது, பண்ணியே ஆகணும், ப்ராப்பர் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களால 365 days பண்ண முடியும். அதுவே ஒரு சில நாட்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லாராலையும் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நிறைய ஒர்க் வரும், நிறைய பிளான் வரும், அந்த டைம் பார்த்து தான் ஏதாவது ஒரு நமக்கு வேலை வரும். பட் எனக்கு வந்து ஓவர் ஒபிசிட்டியாக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 10 to 15 kg ஃபர்ஸ்ட் லாஸ் ஆகணும். சரிங்களா, ஒரு 10 to 15 kg வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 90 days பிளான் வந்து சூப்பராக சூட் ஆகும். அது எப்படி சூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 90 days வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும், டைம் கிடச்சதுன்னா பண்ணலாம். இல்லை எனக்கு 90 நாட்கள்லேருந்து நான் வந்து கரெக்டாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஒரு நாள் பண்ணுவேன் அதுக்கப்புறம் விட்டுருவேன், திருப்பி பண்ணுவேன் அப்படி விட்டுருவேன் அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் 4 நாட்கள், 4 சொல்லிட்டு மூளை கட்டுற பார்த்தீங்களா, அதான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு, வாரத்தில் 4 நாட்கள் இல்லை அப்படின்னா 3 நாட்கள் அது மாதிரி நீ எடுத்துக்கலாம். ஒரு 4 நாள் ஒர்க் அவுட்டு ஃபுல் டயட் எடுங்க, அப்புறம் ஒரு 3 days கூட உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை பாருங்கள், அப்புறம் வந்து ஒரு 3 days ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளோட வெயிட்டை வந்து ஓரளவுக்கு அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், என்ன பெனிஃபிட் கிடைக்கணும், ஃபஸ்ட்டு உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக அப்படி பண்ணணும். ரெகுலராக 1 week ஃபுல்லாக டயட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்மளோட கிரேவிங்ஸ் எல்லாம் அதிகமாகும். இப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அப்பப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடுமா, ஓரளவுக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இதை பற்றி தனி வீடியோவே செப்பரேட்டாக அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு, கண்டிப்பாக அதை பற்றி சொல்ல தனியாக பேசலாம். சரிங்களா, ஒரு 4 days வீக்லி ஒரு 4 days நான் ஒர்க் அவுட் டயட் பண்ண போகிறேன். ஒரு 4 days எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸான ஒரு டயட் எடுக்கணும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறையா கேலரி இன்டேக் எடுக்காமல்
ஒரு 750 கேலரி 950 கேலரி அந்த மாதிரி கம்மியான கேலரி கவுண்டில் டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் சாட் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டயட் சாட்டு. அதனால் நல்லா ஒரு 4 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்ல ஒரு ஹெவியான டயட் வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கோங்க. இல்லையா 3 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, 3 டேஸ் ஹெவியான டயட் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஒர்க் அவுட் அண்ட் டயட்டும் ஒரே டேயில் எடுக்கணும், மற்ற நாட்கள் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஒரு 90 டேஸ் தான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ப்பா, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ணலாம், 90 டேஸ் ஏதாவது 1 or 2 டேஸ் விட்டால் கூட பிரச்சனை கிடையாது. சரிங்களா, ஆனால் நீங்கள் 1 or 2 டேஸ் ஸ்கிப் பண்ணும்போது அடுத்த நாள் கவுண்ட்டு தான் எடுத்துக்கணும், அந்த கவுண்ட்டை எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் அன்றைக்கி சீட்டிங் டே தான் ஃபாலோ பண்ணிப்பீங்க. 365 டேஸில் கரெக்டாக கொண்டு போகணும். நான் 10 டேஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் மினிமம், 3 டேஸ் மேக்ஸிமம், 3 டேஸ் மினிமம், 1 or 2 டேஸ் அது அந்த லெவலில் ஒரு 3 டேஸ்க்குள்ளே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாட்கள்லேருந்து இப்போது நான் ஒரு 2 டேஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன், 42ல் ஸ்டாப் பண்ணிட்டேன், 43ஐ வந்து ஒரு 3 நாட்கள் கழிச்சு தான் இப்போ அகெயின் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணிக்கலாம், பெருசாக வந்து வெயிட்டிங் ஏறாது. நம்ம நார்மல் ஃபுட் எல்லாமே எடுத்துக்கலாம், எப்படி உங்களுக்கு தோணுதோ சீட்டிங் டேவாக கூட பண்ணிக்கலாம். பட் தேர்ட் டே விட்டுட்டு 4th டே கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 90 டேஸ் வந்து கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். நான் அப்படி நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு இப்போல்லாம் வந்து கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. நேற்றுக்கெல்லாமே நல்ல கிரேவிங்ஸ் இருந்துச்சு எனக்கு, பட் இன்றைக்கெலாம் வந்து நல்லா சாப்பிட்டேன், என்னோட அந்த ஓவர் கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ ப்ராப்பர் டயட் வந்தாகணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டேன். சரிங்களா, இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 மெத்தட் சொல்லியிருக்கேன், அந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, பாய் பாய், டேக் கேர், நாளைக்கு 100 வீடியோவில் சந்திக்கலாம்.